மேல வருவாங்க. காட்டு ஆனால் டெய்லி தொந்தரம், நாலு பகல் நாலு மணிக்கே வந்துடுது. அங்கே போட்டக்கூடிய விவசாய கரும்பு, வாழை, தென்னை, மக்காச்சோளம் எல்லாத்தையும் வந்து பகல்லே வந்து மேயுது. அதை துரத்த போச்சுன்னா ஆளை துரத்திட்டு வருது. இது சம்மந்தமாக வனத்துறைக்கு பல முறை சொல்லியிருக்கோம், அவங்களும் முயற்சி எடுத்தாங்க, அந்த யானை போக மாட்டேன்னு சொல்லுது. இப்போ டிஎஃப்ஓவை பார்த்து மனு கொடுத்துருக்குறோம். இன்னும் அந்த யானையை வந்து எங்கேயாவது பிடிச்சி கொண்டு போய் வேறு பக்கம் விடணும், இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாய பயிர்களை அழிக்காமல் இருக்கிறதுக்காக ட்ரென்ச் வெட்டி கொடுக்கணும், இல்லைனா ஃபென்ஸும் போட்டு கொடுக்கணும். கர்நாடக பகுதியில் வந்து நிறைய இடங்களில் வந்து ட்ரென்ச் போட்டு கொடுத்ததுனால அங்கே ட்ரென்ச்சும் அந்த மின்சார வேலியும் போட்டு கொடுத்ததுனால அந்த யானை வந்து எதுவும் உள்ளே போக மாட்டேங்குது. இப்போ அதே போல் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கும் வந்து எங்களுக்கு அந்த ட்ரென்ச்சும் இந்த வேலி மின்வேலியும் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது கேட்கறதுக்காக டிபோட்ட வரணும், மனு கொடுத்துருக்குறோம். இந்த மனு மீது பரிசீலனை பண்ணி பொங்கலுக்குள்ளே செஞ்சு கொடுக்கணும் டிபோ சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் கடம்பூர் மலைப்பகுதி விவசாயிக்கு, கடம்பூர் மட்டும் இல்லை திங்களூர், கேர்மாளம், குன்று இந்த விவசாயிகள்லாம் ஒன்று திரட்டி கடம்பூர்லேயே ஒரு சாலை முறையில் பண்ணி, ஏன்னா இல்லைனா அங்கே விவசாயம் பண்ண முடியாது. அங்கேருந்து குடி காலி பண்ணி இங்கே சத்தியமங்கலம் நகரப்பகுதிக்கு வர வேண்டிய ஒரு சூழல் ஆகிரும். விவசாயம் முற்றிலும் தொலைஞ்சு போகிற ஒரு சூழல் இருக்குது. விவசாயி ஏற்கனவே விவசாய பொருள்களுக்கு விலை கிடையாது. இந்த சூழலில் யானை வந்துச்சுன்னா, யானை அழிச்சுதுன்னா அதுக்கு மனு கொடுத்தா மனுனுடைய நாலு வருஷம் ஆனாலும் காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இது உடனடியாக பண்ணணும். இது நடக்கலைன்னு சொல்லிச்சுன்னா மலைப்பகுதி விவசாயி அத்தனை வரையும் ஒன்று திரட்டி மலைப்பகுதி விவசாயிகள் முழுக்க கடம்பூரில் ஒரு சாலை மறியல் பண்ணுறதா சொல்லிட்டும் வந்திருக்கிறோம். நீங்கள் மட்டும் கேட்குறோம்.